குறைந்த விலையில் மக்களுக்கு மருந்துகளை விற்பனை செய்யும் நோக்கத்தில் ஜன் ஔஷதி என்ற மக்கள் மருந்தகம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. மருந்துகளின் விலை 70% வரை குறைவாக உள்ளது என்பதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் மக்கள் மருந்தகம் தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு. மருத்துவமனைகளில் மருத்துவர்களுக்காகும் செலவு ஒருபுறம் இருக்க மருந்து வாங்கும் செலவு அதிகமாகி விடுகின்றது என்பதே மக்களின் வருத்தமாக உள்ளது. பிராண்டட் எனப்படும் விலை உயர்ந்த மருந்துகள் சாமானியர்களின் பொருளாதாரத்தை மிகவும் மோசமாக பாதிக்கின்றன. மருந்து வாங்க வசதியின்றி எந்த ஒரு குடிமகனும் நோயால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா எனப்படும் பிரதம மந்திரி மக்கள் மருந்தகமாகும். இந்த மருந்தகங்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களுக்கு மலிவு விலையில் உயர்தர மருந்துகளை கிடைக்கச் செய்யும் நோக்கத்துடன் பிரதமரால் தொடங்கப்பட்டது. இந்த மருந்தகங்களில் குறைந்த விலையில் 2000 மருந்துகளும் சுமார் 300 மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளுக்கான மருந்துகளும் 60-90% தள்ளுபடியில் கிடைக்கின்றன. ஆனால் விலை உயர்ந்த பிராண்டட் மருந்துகளுக்கு நிகரான தரம் மற்றும் செயல்திறனில் ஜெனரிக் மருந்துகளை வழங்குவதற்காக இந்த மருந்தகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு போன்ற நோய்கள் நோயாளிகளை தினசரி அடிப்படையில் மருந்துகளை உட்கொள்ள தூண்டுகின்றது. இத்தகைய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த பிரதம மந்திரி மக்கள் மருந்தகங்கள் ஒரு வரப்பிரசாதமாக விளங்குகின்றன. இது குறித்து இதய நோயால் பாதிக்கப்பட்ட ராமநாதபுரம் பட்டினங்காத்தாம் பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவர் தெரிவிக்கும் பொழுது, எனக்கு வந்து மாதத்துக்கு 2200 ரூபாய் வாங்கக்கூடிய மருந்துகளை வெறும் 725 ரூபாய்க்கு வாங்கி உள்ளேன். இது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்த மருந்து சாப்பிடறதுனால எனக்கும் ஒரு திருப்தியாக இருக்கிறது. நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் என குடும்பத்தில் உள்ள 3 நபர்களுக்கு மக்கள் மருந்தகத்தில் மருந்து வாங்குவதால் தனக்கு மாதத்திற்கு 6000 ரூபாய் மிச்சப்படுவதாக அப்துல் ஹமீத் என்பவர் தெரிவிக்கிறார். அந்த எங்க வீட்டுல இருக்கிற அந்த 3 நபர்களுக்குமே ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் வீதம் 3 பேர்த்துக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்ல போகும்போது கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வந்துட்டு என்னுடைய மாத வருமானத்திலே அது ஒரு தனி அமௌண்ட் போயிடும். ஆனா இப்ப தற்சமயம் இந்த மக்கள் மருந்தகத்துல வாங்கும் பொழுது அது மிக குறைவா, அதுல பாதி காசு கூட இல்லாத அளவுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. தற்போது மக்களிடம் இந்த மருந்தகம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டு வருவதாக இந்த மருந்தகத்தின் உரிமையாளர் காளிதாஸ் தெரிவிக்கின்றார். பிரதான் மந்திரியில கொண்டு வந்த ஒரு பிரதமர், நம்ம நாட்டின் பிரதமர் கொண்டு வந்த அற்புதமான திட்டத்துல இது ஒரு மகத்தான திட்டம். இது ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு இது வந்து 4 வருடங்களாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. இப்போ நாளடைவில் வந்து எல்லா மக்களும் வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை பார்த்து அது டாக்டர்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணும்போது சில டாக்டர்லாம் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு அற்புதமான திட்டம், இதை வந்து பயன்பெறுங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வர வர அதிகமாக ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களுமே இது ரொம்ப கம்மியான ரேட்டா இருக்கிறதுனால இதை வந்து பயன்பட்டு இருக்காங்க. பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் என்பது இந்திய அரசின் மருந்துத்துறையின் ஒரு உன்னத முயற்சி ஆகும். இது மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதற்கான அதன் முயற்சியில் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது என்றால் மிகையல்ல. பொதிகை செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.